ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் கதை கதையும் கன்னமம் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போது நான் வந்து கூகுள் சும்மா செக் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவங்களோட ஒரு ஸ்பீச் பார்த்தேங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ்க்கெலாம் அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அதில் என்னென்னா, ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப அப்படி முட்டாள்தனமான கதைங்கள்லாம் கொடுக்காம கொஞ்சம் அறிவுபூர்வமான கதைங்க கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிளோட காமிங்க ஹீரோயின்ஸையும் படத்தில், ஹீரோஸ்க்கு கொடுக்குற அந்த அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு. அது என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு 2, 3, 4, 5 ஹீரோயின்ஸ் ஏன் வைக்கிறீங்க? இப்போ ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துமோ, படத்துலேயும் அதே மாதிரி ரியல் லைஃபோட தொடர்புடையதாக இருக்கணும்ல அந்த கருத்துக்கள். ஒரு ஹீரோவுக்கு 4-5 ஹீரோயின்ஸ் வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அந்த ஒரு ஒரு பிக் ஹீரோவை வச்சு அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிக் ஹீரோவை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள அறியாமையிலேயே அவங்க லைஃபுக்கு இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க. ஓ, 1, 2, 3, 4, 5 இப்படி போயிட்டு இருந்தால் அது தப்பில்லை போல் அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸோட லைஃப்பில் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தணும்னு யோசிக்கணும் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக. ஸோ அதை யோசித்து அவங்க ஸ்டோரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி வந்து இது ஒரு கரெக்டான விஷயம் தாங்க. இது வந்து சினிமா டைரக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த சீரியல் டைரக்டர்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம நிறைய பேருக்கு நமக்கு இன்றைக்கி வந்து இந்த சீரியல் பார்க்குற ஹேபிட் இருக்குது. அந்த சீரியல் எல்லாத்துலேயும் என்ன வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு கல்யாணான பொண்ணுக்கு வேற ஒரு பையன் ஆசைப்பட்றான், இல்லை ஒரு கல்யாணான பையனை வேற ஒரு பொண்ணு ஆசைப்பட்றான், இல்லை ஒரு பொண்ணுக்கு 2 பேர் ஆசைப்பட்றாங்க, ஒரு பையனுக்கு 2 பொண்ணுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி நான்சென்ஸாக இல்லை இந்த கதையெல்லாம். இது வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது நடக்குது, இல்லை நம்ம இந்த மாதிரி தகவல்கள் நம்ம சுற்றி நடக்குதுன்னு நம்ம காதுக்கு வருது நியூஸ் அப்படின்னா, நம்ம ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகல, ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிப்போல, ஒரு மாதிரி அருவறுப்பு படுவோம்ல. அதே தான் அந்த சீரியலில் பார்க்குறப்ப நமக்கு தோணணும்ல, அதே அருவறுப்பு தானே படணும். ஸோ நம்ம அருவறுக்கிற ஒரு விஷயத்த, நம்ம வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அகெயின் அகெயின் அவங்க ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணுறப்ப, அந்த ஸ்டோரியை நம்ம ஏன் அந்த சீரியல்ஸை பார்த்து நம்மளோட டைமை அதில் வேஸ்ட் பண்ணணும்? என்னைக்காவது நம்ம யோசிச்சுருக்கோமா? நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் சீரியல்ஸ். அந்த சீரியல் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த ஸ்டோரி எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஸ்டோரி நம்ம ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி இரிட்டேட் ஆகிற கண்டென்ட்டெல்லாம் வந்து சீரியலாக போட்டால் தயவுசெய்து அதை பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது நல்ல விஷயத்துக்காக அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த தகவல் உண்மை, உங்களுக்கு உண்மையாகவே உண்மைன்னு படுது அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். மீண்டும் ஒரு கதையோடும் அதற்கான காரணத்தோடும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.